அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5 தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல் அத்தியாயம் 8 தலைப்பு ஒப்புரவாகுதலின் மார்க்கம் தேவனுடைய பரிசுத்த ஆவி பக்கம் 228 முதல் 234 வரை. அற்புதம் செய்ய கொடுக்கப்படுகிற வரத்தை விட மற்ற நற்கிரியைகள் சேவைகள் புரிவதற்குரிய திறமைகளை வளர்த்து கொள்ளுவதே மிக சிறந்த வரமாக கருத வேண்டும். எனவே அப்போஸ்தலர் பவுல் கூறுகிறதாவது, இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12:31. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். 1 கொரிந்தியர் 14:1. அந்நிய பாஷை பேசுவது ஒரு அடையாளத்திற்காக கொடுக்கப்பட்டதே அல்லாமல் மற்றபடி அல்ல. அவிசுவாசிகள் இந்த அடையாளங்களை கண்டு திருச்சபையின் வழிநடத்துதலுக்கும் திருச்சபைக்கும் வந்து சேர்வார்கள் என்று அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 14:22. கொரிந்து சபையில் உள்ள அநேகர் அற்புத அடையாளங்களை மிக உயர்வாக எண்ணி இருந்ததினால் அப்போஸ்தலராகிய பவுல் அந்நிய பாஷை பேசுவதை விட தீர்க்க தரிசனம் சொல்லுவதே மிக பெரிய ஆவியின் வரம் என்று விளக்கி சொன்னார். அற்புத அடையாளங்கள் எல்லாம் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கே அது அடையாளமாக இருக்கிறது. இந்த வரமும் இதற்கொத்த வரங்களும் சபை ஸ்தாபிக்கப்பட்டு உலகத்தில் அங்கீகாரம் பெற்ற பிறகு சீக்கிரத்தில் மறைந்துவிட்டது. இதற்கு மாறாக ஆவியின் கனிகளுக்கு ஆயத்தப்படுத்தும் அருங்குணங்களை பயிற்சி செய்து அபிவிருத்தி செய்தலே தூண்டப்பட வேண்டும். இதன் மூலமாக தேவனுக்குரிய தெய்வீக அன்பின் கனிகளை கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அதன் மூலமாக சகோதரர்களுக்குள்ளே பரஸ்பர அன்பும் உலகத்தாரை நேசிக்கும் குணமும் அபிவிருத்தியாகும். இந்த ஆவியின் கனிகளுக்கு ஆயத்தப்படுகின்ற அருங்குணங்களாக அப்போஸ்தலர் பவுல் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று விளக்குகிறார். கலாத்தியர் 5:22-23. இதில் கனி என்பதற்கு 2 வகையான அர்த்தம் உண்டு. இது ஒரு வரம். இது படிப்படியாக வளர்ந்து அபிவிருத்தி அடைந்து கடின உழைப்பின் பலனால் மட்டுமே இத்தகைய முதிர்ந்த நிலையை அடைய முடியும். அதுபோலவே ஆவியின் கனிகளும் படிப்படியாக வளர்ந்து பயன் தரக்கூடியவை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. யாக்கோப்பு 1:17. இப்படிப்பட்ட கனிகளெல்லாம் நேரடியாக உடனடியாக கொடுக்கக்கூடிய குணங்கள் அல்ல. மாறாக படிப்படியாக கடின உழைப்பினால் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய வேண்டிய அருங்குணங்களாய் இருக்கின்றன. நமது பிதாவாகிய தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் ஈர்க்கப்பட்டு நமது கர்த்தர் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக பெறுகிற போதனையினாலும் பாடங்களினாலும் படிப்படியாக வளர்ந்து அபிவிருத்தி அடையக்கூடிய குணம் நமது வாக்கிலும் சொல்லிலும் செயலிலும் தேவனுடைய வசனத்திற்கு எந்த அளவு கீழ்ப்படிந்து இசைவாக நடக்கிறோமோ அந்த அளவுக்கு அக்கனிகள் நம்மிலே வளர்ச்சி அடையும். ஆவியினாலும் தேவனுடைய வசனத்தினாலும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாகி பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாள்தோறும் வளர்ச்சியடைந்து ஆவியின் கனிகளினாலே மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாகி அந்த பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்படுவதினால் தேவனுடைய ஏக குமாரனும் நமது கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பான சுபாவத்தினை பெறுவோம். இப்படியாக சத்திய ஆவியின் வழிநடத்துதலால் விசுவாசமுள்ள யாவரும் ஆவியில் பிறந்தவர்களாக மாற்றப்பட்டு முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாகும் தகுதியை பெற்று ஆவிக்குரிய ஜீவிகளாகின்றனர். அவர்கள் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையை செய்த பொழுதே ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். இப்படியாக ஆவியினாலே பூரணமாக்கப்பட்டு தேவனுடைய சுதந்திரரும் கர்த்தருக்கு உடன் சுதந்திரருமாக கர்த்தருக்கொப்பாக இருப்பார்கள். எல்லா துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற ராஜ்யத்தில் பிதாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆவியும் பிதாவின் ஆவியுமாகிய பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களாய் பரிபூரணமாக ஐக்கியமாகி இந்த திருச்சபையார் இருப்பார்கள். இதுவரை நாம் பார்த்தபடி அதே ஆவியின் வல்லமையை பிதாவாகிய தேவன்
வானத்தின் சர்வ சேனையையும் பூமியையும் சிருஷ்டிக்க பயன்படுத்தினார். கடந்த காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகளிடத்திலும் அதே ஆவியை கொண்டு வழிநடத்தினார். அதற்கு பிறகு சுவிசேஷ யுகத்தில் தன்னுடைய குமாரனுக்கேற்ற சரீரமாக திருச்சபையை ஆயத்தம் பண்ணி தேவனுக்கு இசைவுள்ளவர்களாகவும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராகவும் மாற்றுவதற்கு இதே பரிசுத்த ஆவியை பயன்படுத்துகிறார். மேலும் இதே பரிசுத்த ஆவியை ஆயிர வருட யுகத்தில் இன்னும் வேறு விதமாக பயன்படுத்துகிறார். அதாவது கிறிஸ்து மற்றும் மகிமையடைந்த திருச்சபை மூலமாக உலகத்தை நீதியின் கொள்கைகளுக்கும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமானவருக்கும் ஒருமனப்பாட்டிற்கும் இசைவாகவும் கொண்டு வரவும் பயன்படுத்துகிறார். இந்த பணியையாகிலும் அல்லது இதற்கு சம்பந்தப்பட்ட வேறெந்த பணியையாகிலும் முறையாக நிறைவேற்ற வேறு தேவன் அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியின் வல்லமையே போதுமானது. ஒரே கடவுள் தம்முடைய ஒரே திட்டத்தை எந்தெந்த காலங்களில் எந்தெந்த முறையில் யாரை கொண்டு எதை கொண்டு பொருத்தமாக நிறைவேற்ற முடியுமோ அதே தேவன் திட்டத்தை செயல்படுத்த பல்வேறு நிலைகளை பயன்படுத்துகிறார் என்ற இந்த கருத்து மென்மேலும் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அவருடைய எல்லா திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என்பதை கீழ்கண்ட வசனம் உறுதிப்படுத்துகிறது. என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஏசாயா 55:11. தெய்வீக சித்தம், வல்லமை, ஆதிக்கம், ஆவி எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நாம் இதுவரை பார்த்தபடி தேவ ஆவி அல்லது பரிசுத்த ஆவி என்பது தெய்வீக சித்தம், ஆதிக்கம், வல்லமை ஆகும். தேவையான இடங்களில் தேவையான அளவு தேவையானபடி தெய்வீக நோக்கத்தில் செயல்படுகிற எக்காரியமாயினும் அது பரிசுத்த ஆவியின் செயல்பாடே. இது பரிசுத்தமுள்ள தேவனின் பரிசுத்த சித்தத்தையே குறிப்பதாகும். பல்வேறு வகைப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்த தேவன் தமது பரிசுத்த ஆவியை பல்வேறு விதங்களில் உபயோகப்படுத்துகிறார். தேவன் எவ்வளவற்றை நிறைவேற்றி முடித்தாலும் அதற்கு உதவியாக எந்த கூர்மையான அறிவினால் இயக்கினாலும் எந்திரம் போன்றவற்றால் செய்து முடித்தாலும் அவை எல்லாவற்றையும் இயக்குபவர் சிருஷ்டிப்பின் காலம் முதல் அவரே ஆகும். இது எப்படி என்றால் ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டுகின்ற கட்டிட ஒப்பந்தக்காரன் அவனே கட்டிடத்தை கட்டி முடிப்பதில்லை. அநேகரை பிரதிநிதியாக கொண்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில் கட்டிடத்தை கட்டி முடிக்கிறான். கட்டிடத்தை யார் கட்டி முடிக்கிறார்கள் என்று கேட்டால் கட்டிட ஒப்பந்தக்காரன் ஒரு செங்கல்லை கூட தொடாத போதிலும் அவன் பெயரே விளங்குகிறது. அவனே முழு பொறுப்பாளியும் ஆகிறான். இப்படியாக யெகோவா தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 2:4 என்று வாசிக்கிறதினாலே அவரே ஒவ்வொரு மூலகங்களையும் மூலக்கூறுகளையும் தமது கரம் கொண்டே சிருஷ்டித்தார் என்று சொல்ல முடியாது. பல்வேறு வகையான பிரதிநிதிகளை கொண்டு சகலத்தையும் சிருஷ்டித்தார். ஆனால் அந்த சிருஷ்டிக்கு உதவியாக இருந்தவர்களை குறிப்பிடாமல் சிருஷ்டித்தவரை மட்டுமே சங்கீதக்காரன் கூறுகிறதாவது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். 33:6-9. அவர் கட்டளையின்படியே ஒவ்வொன்றும் குறித்த நேரத்தில் உண்டாகின. அவர் கட்டளையிட்ட உடனேயே சிருஷ்டிப்புகள் வெளிப்படையாக தோற்றமளிக்கவில்லை. நாம் அந்த 6 சிருஷ்டிப்பின் 6 யுக நாட்களாக காண்கிறோம். ஏற்கனவே நாம் கண்டபடி உண்டான எப்பொருளும் பிதாவினால் உண்டாகிற்று என்று துல்லியமாக அறிகிறோம். அதாவது அவருடைய சித்தம், வல்லமை, அவருடைய ஆவி ஆற்றல் ஆகியவற்றை கொண்டு அவருடைய பிரதிநிதியாகிய லோகோஸ் கர்த்தராகிய கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது. ஆதியாகமம் 1:2 தேவன் அவரது வல்லமையை கொண்டு நடப்பித்த காரியங்களை புரிந்து கொள்ளுவது எளிது. ஆனால் சுவிசேஷ யுகத்தில் அவருடைய ஜனங்களை அவரோடு ஒப்புரவாக்குவதற்கு பரிசுத்த ஆவியை கொண்டு கிரியை நடப்பிப்பதை புரிந்து கொள்ளுவது மிக கடினம். வேதாகம வெளிச்சத்திலே பரிசுத்த ஆவியின் பல்வேறு பரிமாணங்களை கீழே காணலாம். 1, தேவனுடைய வல்லமை பல்வேறு வகையிலும் எடுத்து வெளிப்படுத்தி காண்பிக்கப்பட்டிருந்தாலும் அவற்றிற்கு அடிப்படையான தெய்வ நீதி, நியாயம், அன்பு
இவற்றை ஆதாரமாக கொண்டது பரிசுத்த வல்லமையாகும். 2. இந்த வல்லமை ஒரு ஜீவன் தரும் வல்லமையாகவோ, சரீர பலத்தை காட்டக்கூடிய வல்லமையாகவோ, அல்லது சிந்தனைக்குரிய மனோபலமாகவோ, ஆவியின் தூண்டுதலால் உருவாகும் சீரிய சிந்தனையானாலும் சொல்லாலும் சிருஷ்டிக்கப்படுகிற உயிரளிக்கும் வல்லமையாகவோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த வல்லமையை போன்றோ, அவருடைய திருச்சபையார் முதலாம் உயிர்த்தெழுதலில் உயிர்ப்பிக்கும் வல்லமையை போன்றோ இருக்கலாம். 3. சத்திய ஆவியின் பணி என்னவென்றால், சத்திய அறிவினாலே நிறைந்து பூரணப்பட்டு சத்தியத்தினால் ஜெனிப்பிக்கப்படுதலாகும். தேவன் தம்முடைய சத்தியத்தின்படியும் நீதியின்படியும் தமது ஒழுங்கை நிலைநாட்டுகிறார். எனவே தேவனுடைய வார்த்தையும் அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கான திட்டத்தை வெளிப்படுத்துதலுமே சத்தியம் எனப்படும். உமது வசனமே சத்தியம். இதுபோலவே தேவ திட்டத்தையும் அவருடைய நீதியையும் சத்தியத்தையும் உணர்ந்து கொண்டவர்கள் சத்திய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாகவும் சத்திய ஆவியின் அருங்குணங்களை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். எனவே அவர்கள் சத்தியத்தின்படி பிறந்த புதிதாய் ஜீவன் பெற்றவர்கள் என அழைக்கப்படுகின்றனர். பிதாவாகிய தேவன் பாவிகளை கிறிஸ்துவின் பக்கமாக இழுக்கின்றார். எவ்வாறெனில் பொதுவாக அவர்கள் மனதில் இருக்கிற இருளை அகற்றி பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து அதன் மூலமாக தான் பாவி என்பதை உணர்ந்து தங்களுக்கு ஒரு மீட்பர் அவசியம் என்பதை உணர செய்கிறார். கிறிஸ்துவை தங்களுடைய மீட்பராகவும் மத்தியஸ்தராகவும் ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகு தேவனால் பிறந்தவர்கள் ஆகிறார்கள். சத்தியத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக ஆகிறார்கள். புதிய வாழ்வுக்கென்றே தேவ ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் இவர்களே. தேவனுடைய ஒழுங்குக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டு இசைவாக கீழ்ப்படிந்து பிரதிஷ்டையினால் தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். சரீரத்தின் பலவீனங்களை எல்லாம் கிறிஸ்துவின் நீதியாகிய வஸ்திரத்தின் மூலம் மூடுகிறார். இப்படி நீதிமான்களாக மாறினவர்களை தேவன் புது சிருஷ்டியாக அங்கீகரித்துக் கொள்ளுகிறார். அவர்கள் தங்களை சத்திய ஆவி எல்லா சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தவும் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கும் வரை கீழ்ப்படிய பண்ணவும் இன்னும் மரண பரியந்தம் வழிநடத்தவும் வேண்டும் என்று விரும்புவார்கள். அப்படிப்பட்டவர்களே புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாக கருதப்படுவார்கள். ஏனெனில் கிறிஸ்து மூலமாக இவர்கள் ஒரு விசேஷ உடன்படிக்கையின் மூலம் தேவ புத்திரர்கள் ஆகிறார்கள். யார் அந்த சத்திய ஆவியின் நடத்துதலாலே முழுமையாக கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு இரட்சிப்பின் அதிபதியாகிய கிறிஸ்துவின் மூலம் பிதாவாகிய தேவன் எல்லா பாதுகாப்பும் பராமரிப்பும் தருவதோடு கூட அவர்கள் வழியில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நன்மைக்கேதுவாக நடக்கும்படி செய்கின்றார். அப்படி பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு உட்படுபவர்களின் வாழ்விலே நீதி, சத்தியம், சமாதானம், மகிழ்ச்சி நாளுக்கு நாள் அபிவிருத்தி அடைந்து அதிகமாக பெருகும். சத்திய ஆவிக்கு எவ்வளவாய் கீழ்ப்படுகிறார்களோ அவ்வளவாய் சத்திய ஆவியின் வல்லமை அதிகரித்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு வேதம் சொல்கிற புத்திமதி என்னவென்றால், ஆவியினால் நிறைந்திருங்கள், பரிசுத்த ஆவிக்குள்ளாக நடப்பீர்களாக, கிறிஸ்துவின் ஆவி உங்களில் மிகுதியாய் கிரியை செய்து வாசம் செய்வதாக. ஆனால் அது நீங்கள் பலமற்றவர்களாகவோ வீணராகவோ இருக்க ஒட்டாது. இதே பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்கள் கர்த்தருக்கு முழு பிரதிஷ்டை செய்த நாளிலிருந்து தொடங்கி அவர்களை வழிநடத்துகிறது. இதே பிதாவின் ஆவிதான் கிறிஸ்துவையும் வழிநடத்துகிறது. ஆகவே இதை கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லுகின்றோம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8:9. இதை தொடர்ந்து வரும் பகுதிகளான அளவோடு அருளப்படும் ஆவி, அளவில்லாமல் பொழியப்படும் ஆவி எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 234 அடுத்த பாகத்தில் காணலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். 8, தலைப்பு ஒப்புரவாகுதலின் மார்க்கம் தேவனுடைய பரிசுத்த ஆவி. 234-239 அளவோடு அருளப்படும் ஆவி, அளவில்லாமல் பொழியப்படும் ஆவி எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதிஷ்டை பெற்ற போது
பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டார். அதேபோல் அவருடைய திருச்சபையாராகிய சரீர அங்கங்கள் தாங்கள் கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானம் பெறும்போது பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த இரண்டிலும் ஒரு வேற்றுமை இருப்பதை நன்கு கவனித்தாக வேண்டும். அதாவது திருச்சபையின் தலைவரும் நமது கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து பெற்ற பரிசுத்த ஆவி அளவிட முடியாதது. யோவான் 3:34. ஆனால் அவருடைய பின்னடியார்களாகிய திருச்சபையாருக்கோ ஒரு குறிப்பிட்ட அளவு பரிசுத்த ஆவி அருளப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12:7, ரோமர் 12:3. இந்த வேற்றுமைக்கு காரணம் நமது கர்த்தர் பரிபூரணராயிருந்தார். ஆனால் அவருடைய பின்னடியார்களாகிய திருச்சபையாரோ நீதிமான்களாக கருதப்பட்டாலும் அபூரணராயிருக்கிறார்கள். பூரணராகிய கிறிஸ்து தேவசாயல் தேவ ரூபம் ஒவ்வொன்றிலும் இசைவாக பூரண பரிசுத்தம் விளங்கும்படியாக இருந்தார். ஆனால் விழுந்து போன மனுக்குலத்திலிருந்து அழைத்து தெரிந்து கொள்ளப்படும் திருச்சபையாரோ தேவனுக்கு இசைவான பூரணர்கள் அல்ல. திருச்சபையாராக அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தையே நாடி தேடி அதையே செய்ய வேண்டியவர்கள் ஆகிறார்கள். இதில் தங்கள் சுய சித்தத்தை அழித்திட வேண்டும். விழுந்து போன சந்ததியின் காரணமாக தேவ சாயலிலும் ரூபத்திலும் சரிவிகித அளவு பெற்று ஒருபோதும் அளவில்லாத பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே விசுவாசிக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி ஓரளவாகவும் அதை காட்டிலும் பிரதிஷ்டை செய்து திருச்சபையாராக கிறிஸ்துவின் சரீரமாக புத்திர சிவிகாரம் பெற்றவர்களுக்கு அதைவிட அதிகமாகவும் பரிசுத்த ஆவி பொழியப்படுகிறது. விழுந்து போன நிலையிலிருந்து மாறி கிறிஸ்துவின் கிருபைக்குள்ளாக கிறிஸ்துவின் ஆவியை எவ்வளவாய் உடையவர்களாய் இருக்கிறார்களோ அந்த அளவு பரிசுத்த ஆவி அருளப்படும். நாம் எவ்வளவு விரைவாய் சத்தியத்தை கற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் அங்கமாக்கி தேவ சாயலை அடைய எவ்வளவாய் முயற்சிக்கிறோமோ அவ்வளவாய் தேவ ஆவி அருளப்படும். நம்முடைய ஜீவியத்தில் நாம் எவ்வளவு அதிகமாக தெய்வீக திட்டத்தில் ஈடுபடுகிறோமோ அவ்வளவு விரைவாக பூரண தெய்வீக நிலைமைக்குள் நடத்தப்படுவோம். தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட விசுவாசிகள் தங்களை முழுவதுமாக தேவனுக்கென்று அர்ப்பணித்து விட்டவர்கள். தங்களுடைய சுய ஆசை இச்சை இவையெல்லாம் விட்டுவிட்டு தேவனுடைய சித்தத்தை செய்வதையே நோக்கமாக கொண்டவர்கள் அவருடைய வழிகளிலே நடக்க முனைவதால் அவருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள். அவர்கள் ஆவியினாலே போதிக்கப்படுகிறார்கள். எனவே அவர்கள் புதிய ஜீவியத்தில் புதிய ஆவியினால் தேவனுக்கு சேவை புரிவார்கள். இதே ஆவியின் பரிபாலத்தினாலே நாளுக்கு நாள் முன்னேற வேண்டுமானால் அவர்கள் ஆவியில் சாந்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 5:22-23. 6:1. எனவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும் விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எபேசியர் 1:17-19. இதுவரை நாம் காண்பித்த பரிசுத்த ஆவியின் பல்வேறு கிரியைகளிலாவது அநேக வேதமானவருக்கு தோன்றும் பல்வேறு கிரியைகளிலாவது இன்னொரு கடவுள் இருந்துதான் இந்த பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. இதற்கு நேர்மாறாக ஒரே தேவன் என்கிற சிந்தனையின் வழியில் சிந்தித்து சீர்தூக்கி பார்ப்போமே ஆனால் அவருடைய சர்வ வல்லமை சர்வ ஞானம் ஏராளமாயிருக்கின்ற சுபாவம் ஒன்றே எல்லாவற்றையும் நிறைவேற்ற போதுமானது. இஸ்ரவேலரை நோக்கி யெகோவா தேவன், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய யெகோவா ஒருவரே தேவன் என்று சொல்லியிருப்பதன் மூலம் அவருக்கு யாருடைய உதவியோ திறனோ தேவையில்லை என்பது புலனாகிறது. தேவனுடைய ஒவ்வொரு வல்லமைக்கு ஒரு தேவன் என்று நினைக்கிறவர்களின் வழியை சிந்தித்தால் அப்பொழுது எல்லா வல்லமையையும் பொருந்திய ஒரு தேவன் என்ற நிலையான கொள்கைக்கு மாறாக ஒவ்வொரு வல்லமையான கிரியைக்கும் ஒவ்வொரு கடவுள், புத்திர சிவிகாரத்தின் ஆவி, எளிமையும் தாழ்மையுமான ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, பிதாவின் ஆவி, அன்பின் ஆவி, நீதியின் ஆவி,
கிருபையின் ஆவி, பரிசுத்தத்தின் ஆவி, சத்திய ஆவி, பொறுமையின் ஆவி, மகிமையின் ஆவி, அறிவின் ஆவி, இரக்கத்தின் ஆவி என ஒவ்வொரு வல்லமையான பணிக்கும் ஒவ்வொரு கடவுள் தேவை. ஆனால் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லுகிறபடி ஆவியினால் வல்லமையாக செயல்படுகின்ற அத்தனை செயல்பாடுகளுக்கும் ஒரே ஆவியின் வல்லமைதான் அடிப்படை காரணம். அந்த ஆவி சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனின் ஆவியே. இவ்வுலகத்தின் ஆவியும் அந்திகிறிஸ்துவின் ஆவியும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இவ்வுலகின் ஆவி என்பது தேவனின் ஆவிக்கு நேர் விரோதமானது. உலகம் முழுவதும் விழுந்து போன நிலைமைக்குள் இருப்பதாலும் அகில உலகையும் குருட்டாட்டத்துக்குள் நடத்துகிற சாத்தானின் அதிகாரத்திற்குள் இருப்பதாலும் இந்த உலகத்தினுடைய நோக்கமும் குணநலன்களும் தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகவும் சத்தியத்திற்கும் நீதி நியாயத்திற்கும் விரோதமாகவும் தேவனுடைய அன்பின் ஆவிக்கெதிராக போர் புரிகிறதுமாய் இருக்கின்றது. எனவே அவருடைய வார்த்தையின்படி வாழ்கின்ற திருச்சபையாருக்கும் அவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் விரோதமுள்ள ஆவியாக இந்த ஆவி இருக்கின்றது. சாத்தானின் ஆவி சுயநலம், வெறுப்பு, பொறாமை, வாக்குவாதம், கலவரம் ஆகியவற்றின் மூலம் கிரியை செய்து உலக மக்களை கட்டுப்படுத்துகிறது. தேவனின் பரிசுத்த ஆவியானது சாந்தம், சமாதானம், அன்பு, தாழ்ச்சி, பொறுமை, நன்மை, சகோதர சிநேகம் ஆகிய அருமையான குணங்களை அபிவிருத்தி செய்து தேவ பிள்ளைகளை பெரும்பாலும் வழி நடத்துகிறது. இந்த இரண்டு ஆவிகள் ஒன்று நன்மையும் அன்பும் நிறைந்ததாயும் மற்றொன்று சுயநலமும் தீமையும் நிறைந்ததாயும் இருப்பதால் எப்பொழுதும் ஒரு காலம் இணையவோ இசையவோ வாய்ப்பே இல்லை. இந்த உலகத்தில் கிரியை செய்கிற ஆவி அந்திகிறிஸ்துவின் ஆவியாக தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகவும் கிறிஸ்துவுக்கு நேரெதிரிடையாக எதிர்த்து நிற்கிறதாயும் இருப்பதாக வேதாகமும் விளக்கமாக எடுத்துரைக்கின்றது. முதன் முதலாக அது கிறிஸ்துவை முற்றிலுமாக மறுதலிக்க செய்கிறது. இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்ததையே நம்ப மறுக்கிறது. அப்படி அந்த முயற்சியில் தோற்றத்தால் கிறிஸ்துவை சாதாரண பாவமுள்ள மனிதன்தான் என்று பறைசாற்றுகிறது. இந்த முயற்சியும் தோற்று போனால் அவர் எதையும் நிறைவேற்றி முடிக்கவில்லை என்று, அவர் ஒரு முன்மாதிரியான புருஷன்தான் என்றும், அவர் மீட்பர் அல்ல என்றும் வாதிடும். எனவே சத்திய ஆவியினால் சொல்லப்படுகிற சித்தாந்தம் என்று எந்த கொள்கையை யார் கூறினாலும் அது வேதத்திற்கு இசைந்திருக்கிறதா என்றும் நாம் ஆராய்ச்சி செய்து எல்லா வசனத்துடனும் இசைவாய் இருக்கிறதா என்பதை ரூபகாரப்படுத்தப்பட்ட பின் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வேதம் சொல்லுகிறது. இவைகளை வெளி தோற்றத்தினை பார்த்து நிதானிக்காமல் வேத வசனங்களின்படி நிரூபிக்கிறதா என்பதை கவனித்தாக வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 4:1-6. பரிசுத்த ஆவிக்கும் அசுத்த ஆவிக்கும் இடையே போராட்டம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தேவனுடைய சிருஷ்டிகள் யாவும் தேவனுடைய குணநலன்களான பரிசுத்தம், நீதி, சத்தியம் ஆகியவற்றுடன் தேவ சாயலையும் பெற்றிருக்க வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். தேவனுடைய இந்த பரிசுத்த குணங்களுக்கு எதிரான எந்த சிருஷ்டியாயினும் எதுவாயினும் பரிசுத்தமற்றதாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அநீதியுள்ளதாயும் அசத்தியமுள்ளதாயும் இருக்கும். இந்த தீமையான காரியங்கள் எல்லாம் சாத்தானால் உண்டாகின்றன என்று சொல்லப்படுகின்றது. ஏனெனில் அவன் தேவனுடைய விரோதிகளில் முதன்மையானவனும் தேவ நீதிக்கு எதிராக சதி செய்த சதிகாரனும் தப்பறைகளுக்கெல்லாம் முதற் காரணனும் பொய்யுக்கும் வஞ்சனைக்கும் பிதாவுமானவனாய் இருக்கின்றான். இதனால் நாம் பரிசுத்த ஆவியின் கிரியை இன்னதென்றும் அசுத்த ஆவியின் கிரியை இன்னதென்றும் அடையாளம் தெரிந்திருப்பது அவசியம். படிப்பறிவு உள்ளவர்களாயிருந்தும் வேதத்தில் நம்பிக்கை வைக்காத பரிணாமவாத சிந்தனையாளர்களும் நாத்திகராயிருந்து வேதத்தை விமர்சித்தவர்களும் சாத்தான் என்ற விரோதி இல்லை, அவனுடன் சொல்லப்படுகிற கெட்ட குணங்களை உடைய ஒருவரும் இல்லை என்கின்றனர். எபேசியர் 6:12.
எந்த தீய சக்திகளும் தன்னில் தானே பிறப்பிலேயே தீய சக்தியாக இருக்கவில்லை. மனிதன் தன்னுடைய அறியாமையே தனக்கு போதும் என்று இருப்பதும் ஒருவனின் தவறான வழிநடத்துதல் மூலமாக தப்பறையை பின்பற்றி நடப்பதும் அவன் தீயவனாகிறதற்கு காரணமாகிறது என்கின்றனர். இதேபோல் இன்னும் தப்பறையில் முன்னேறியவர்கள் சத்தியம் அல்லாததில் மேலான படிப்பாளிகள் தத்துவங்கள் என்று தவறாக அழைக்கப்படுகிறதில் முன்னேறி கடவுள் என்ற ஒருவர் இல்லை என்றும் மனித